நீங்கள் எல்லாருமே டைனமோட இந்த ஒரு மேஜிக் ட்ரிக்கை பார்த்துருப்பீங்க. ஒரு ஆள்கிட்ட இருந்து ஒரு ஸ்கேட் போர்டை வாங்குவார், அந்த ஸ்கேட் போர்டை தன்னோட முகத்துக்கு நேராக வைப்பார், அதில் இருக்க கண்ணாடி டைனமோட முகத்துக்கு வந்துடும். இந்த வீடியோவில் இந்த மேஜிக் பற்றின சீக்ரெட்டை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த வீடியோவில் இந்த மேஜிக்கில் எந்த ஒரு கேமரா கட்டுமே இல்லை, எந்த ஒரு எடிட்டிங்குமே இல்லை. பேசிக்கிட்டு இருக்க அந்த ஒரு பையன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேஜிக் ட்ரிக்கு சம்மந்தப்பட்ட ஆள் தான். இந்த ஒரு ஸ்கேட் போர்டு பார்த்தீங்கன்னா டைனமோக்காகவே ஸ்பெசிஃபிக்காக உருவாக்கப்பட்டது. இந்த ஒரு மேஜிக்கை நீங்கள் ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, மங்கியோட ஃபேஸ்ல இருந்து கண்ணாடி காணாமல் போகிறது. அந்த ஒரு மேஜிக் வீடியோவை நீங்கள் ஸ்லோ மோஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஒரு கண்ணாடி ஹெல்மெட்டுக்குள்ளே போயிட்டு ஸ்கேட் போர்டுக்கு பின்னாடி போயிருது. செகண்ட் பார்ட் என்னன்னா, அந்த ஒரு கண்ணாடி டைனமோட ஃபேஸ்ல வருது. இதுக்கு நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தை இமேஜின் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த ஒரு ஸ்கேட் போர்ட் பின்னாடி ஒரு ஸ்பெஷல் மெக்கானிசம் இருக்கு. அதாவது அந்த மெக்கானிசம் மூலியமா ஒரு ஸ்பிரிங்கோட ஹெல்ப்பால அந்த கண்ணாடி டைனமோட ஃபேஸ்க்கு போயிருது. இதை கண்டுபிடிக்க அவரோட கழுத்தை பார்த்தா தெரியும், கண்ணாடியை மாற்றதுக்கு முன்னாடி அவரோட கழுத்து நேரா இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன சேஞ்சஸ் தெரியுது. அது மட்டும் இல்ல, அந்த ஒரு மேஜிக் வீடியோல கடைசி வரைக்கும் ஸ்கேட் போர்டோட பேக் சைட காமிக்கவே இல்லை.